வெல்கம் டு அவர் சேனல் விங்ஸ் ஆஃப் விமன். இன்றைக்கி நாம் கரு உருவானதற்கான ஆரம்ப அறிகுறிகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகளை வச்சு 3 வாரங்கள்லேயே கர்ப்பத்தை நம்ம உறுதி செய்யலாம், அதுவும் வீட்டிலேயே. இப்போ இருக்கிற தம்பதியினருக்கு கன்சீவ் ஆகிறதுங்கிறது பெரும் சவாலாகவே இருக்குன்னு சொல்லலாம். ரீசன், நம்ம சாப்பிட்ற சத்து இல்லாத சாப்பாடு, நம்மளோட பரபரப்பான லைஃப் ஸ்டைல், அப்புறம் முக்கியமாக நம்ம வாழ்கிற சூழ்நிலை, அதாவது டெம்பரேச்சர் சேஞ்சஸும் கூட சொல்லலாம். இந்த மாற்றங்களால் நம்மளோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சியும் டிலே ஆகுது, சம்டைம்ஸ் இன்ஃபர்டிலிட்டியில் கூட போய் முடியுது. நம்மளாம் சில பெண்களுக்கு கர்ப்ப அறிகுறிகள் என்னென்னு தெரியறதில்ல, அதனாலவே சில பெண்கள் தான் கர்ப்பம் அடைஞ்சது தெரியாமல் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பேபியோட ஹெல்த்து ஸ்பாயில் ஆகலாம், ஈவன் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பாதுகாப்பான முறையில் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு முதல்ல ப்ரெக்னன்சியோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் பேபி ஃபார்ம் ஆகி ஃபஸ்ட்டு 3 மந்த் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 3 மந்த் தான் ப்ரெக்னன்சியோட கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லலாம். 3 மந்த்ஸ் ஓவர் ஆகிடுச்சுன்னா மிஸ்கேரேஜ் ஆகிற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகிடும், பேபியும் சேஃப் ஜோனுக்கு வந்துடுவாங்க. ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஓவியுலேஷன் முடிஞ்சு 1 வீக் அப்புறம் நம்ம ப்ரெக்னன்சி சிம்டம்ஸை நோட் பண்ணலாம். சிலருக்கு ஓவியுலேஷன் டே அப்படின்னா என்னன்னே தெரியறதில்ல. ஓவியுலேஷன் டேனா ஒன்றும் இல்லை, நம்ம பீரியட் ஸ்டார்ட் ஆகினதுலேருந்து 13th டே, அதுலேருந்து 16th டேக்குள்ளே டாக்டர் வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்க சொல்லுவாங்க. முக்கியமாக 14th டே, அதுதான் வந்து ஒரு 28 சைக்கிள் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஓவியுலேஷன் டே அப்படின்னு சொல்லலாம். அந்த டேயில் தான் கருமுட்டை வந்து வெடித்து வெளியே வரும். இப்போ நம்ம காமனான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெக்னன்சி சிம்டமில் நோட் பண்ண வேண்டியது பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகுறது தான். பீரியட்ஸ் அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும், அதாவது நாள் தள்ளி போயிடும். நெக்ஸ்ட்டு சிம்டம் என்னென்னா ஸ்பாட்டிங், லைட் ப்ளீடிங் சொல்லுவாங்க, அதாவது 1 or 2 drops. லைட்டான ஒரு ப்ளீடிங் தான் இருக்கும், ஹெவி ஃப்ளோ இருக்கக்கூடாது. ஹெவி ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதை நம்ம பீரியட்ஸ்னு எடுத்துக்குவோம். அடுத்த காமன் சிம்டம் என்னென்னா மூட் ஸ்விங்ஸு, அவங்க திடீர்னு ஹாப்பியாக இருப்பாங்க, திடீர்னு கொஞ்சம் ஆங்கிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், தேவையில்லாமல் கோவப்படுவாங்க, தேவையில்லாமல் சந்தோஷப்படுவாங்க, அந்த மாதிரி மூடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ப்ரெஸ்ட் டெண்டர்னஸ், ப்ரெஸ்ட் வந்து டெண்டராக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அப்புறம் ஃபீலிங் வீக்கு, ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி வந்து ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து மார்னிங் சிக்னஸ், காலையில் எழுந்ததுமே ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், டிசினஸ் இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபுட் கிரேவிங்ஸ் அண்ட் அவர்ஷன் சொல்லுவாங்க, அதாவது அவங்களுக்கு இது வரைக்கும் பிடிச்ச ஃபுட்டு எல்லாம் அவங்களுக்கு இப்போ பிடிக்காமல் போகும். சில ஃபுட்ஸ் அவங்க இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும். அப்புறம் ஹார்ட் பர்ன் அண்ட் கான்ஸ்டிபேஷன், நெஞ்செரிச்சல் இருக்கும், அப்புறம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், அதாவது சிலருக்கு கிச்சன் சைடே போக முடியாது அந்த அளவுக்கு ஸ்மெல்லுக்கு சென்சிட்டிவான பர்சனாக மாறிடுவாங்க. அப்புறம் சிலருக்கு பேக் பெயினும் ஹெட்ஏக்கும் அதிகமாக இருக்கும், வயிறு வந்து பிளாட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், வெஜினல் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சிலருக்கு வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி அந்த மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பீரியட் முடிஞ்ச 2 வீக்ஸில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், அதாவது நமக்கு கருமுட்டை வெடித்ததுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம ப்ரெக்னன்சியை வீட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சில சிம்டம்ஸ் சில பேருக்கு இருக்கும், சிலருக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்கும், சிலருக்கு சிம்டம்ஸே இருக்காது, அது நார்மல் தான். இப்போ நம்ம சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா 1 வீக்கில் நீங்கள் கண்டிப்பாக கார் செக் பண்ணி பார்க்கலாம். கார் செக் பண்ணி பார்த்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், அப்படி நெகட்டிவ் வந்திருந்தாலும் இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ணி நாம் செக் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக பாசிட்டிவ்னு கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.